டேஸ்ட் தி டெய்லி. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குந்தா ஆகிய தாலுக்காவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. உதகை, எமரால்டு, அவலாஞ்சி, குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் காலை வரை கனமழை பெய்து வந்த நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி உதகை மற்றும் குந்தா ஆகிய இரண்டு தாலுக்காவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சரியான நேரத்திற்கு பேருந்து வராததால் மாணவ மாணவிகள் மாலையில் வீடு திரும்ப முடியாமல் அவதியடைகின்றனர். சிங்கம்புணரியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணல்மேட்டுப்பட்டியிலிருந்து சிங்கம்புணரிக்கு ஒரு பேருந்து காலை மாலை என பள்ளி மாணவர்களுக்காக இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து சரியான நேரத்திற்கு வராததால் மாணவ மாணவிகள் 6 மணி வரை காத்திருந்து தங்கள் உறவினர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்புகின்றனர். விடிய அரசு சரியான நேரத்தில் பேருந்தை இயக்க வேண்டுமென அப்பகுதி மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கம்பாடி பக்கத்துல இருக்க மணல்மேட்டுப்படி இந்த கிராமத்துலதான் இருக்கோம். எங்க ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான் வருது. அந்த பஸ் நேத்து வந்துச்சு, வந்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலதான் வந்துச்சு. வந்துட்டோம், அந்த பஸ் வந்து வந்துட்டு போக மாட்டே, எங்க ஊருக்கு போகாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நடந்து நேற்று போட்டோம், இன்ன வரைக்கும் பஸ் இன்னும் வரல. பஸ் வரலன்னா நாங்க நடந்து போற மாதிரி தான் இருக்கு. மழை பெஞ்சா போகவும் முடியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பழுதடைந்த ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதிய கடை கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை அடுத்த மிட்டப்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையில் சுமார் 836 அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கி வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கடையின் மேற்கூரை மிகவும் பழுதடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அருகிலுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர். எனவே விடியாதிமுக அரசு பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.